என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் சுவாமிகளுக்கு, என் திருவடிகளுக்கு நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தாற்போல் என்னை பற்றி சில வார்த்தைகள். நான் 1960 நடித்துக் கொண்டிருக்கிறேன். 26 படங்கள் பண்ணியிருக்கிறேன். அந்த காலத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் இருந்து இப்போ இருக்கிற கத்தி படம் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போவும் அதோ அந்த பறவை போன்ற படத்தில் ஒரு காட்டுவாசியாக நடித்திருக்கிறேன். எல்லாத்தை விட நான் சிறந்தது என்னவென்றால், RS மனோகர் நாடகக்குழுவை சார்ந்தவன். அவரோடு இணைந்து நடித்து அவர் மறைந்த பிறகு லங்கேஸ்வரன், சாணக்கியன், காடகமுத்திரன், துரோணர் ஆகிய 4 நாடகங்களில் அவருடைய வேடத்தை ஏற்று நடித்தவன். இன்று மனோகர் ரீவிசிட்டர் என்று எழுதி பெயர் பெற்றவன். இப்பொழுது நடிகன் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு 4 வசனங்களை சொல்கிறேன். துரோணர் நாடகத்தில் துரியோதன தர்பாரில் கிருஷ்ணர் வருகிறார். வரும்போது யாரும் அவர் எழுந்திருக்க கூடாது என்று சொல்கிறார் துரியோதனன். கிருஷ்ணர் வருகிறார், வரும்பொழுதே விதுரர் வீட்டில் தங்கி கோபத்தை தூண்டி விடுகிறார். சபையில் வந்து விதுரரை பொழுது பேசிவிட்டு சென்று விடுகிறார். அப்பொழுது துரியோதனன் விதுரரை பார்த்து, நீ வேசி மகன் அப்படி என்று சொல்றார். அதனால விதுரர் கோபித்துக் கொண்டு வில்லை ஒடித்து போட்டு விட்டு சென்று விடுகிறார். கர்ணன் சொல்லுகிறான், இந்த வில் போனால் என்ன துரியோதனன், நான் உனக்கு வில்லாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ துரியோதனன், இந்த வில் போனால் என குறைந்தா போய்விட்டது. அப்போ துரோணராக நான் நடித்த ஒரு சிறு வசனத்தை சொல்கிறேன். ஆம், குறைந்துதான் போய்விட்டது துரியோதனா, குறைந்துதான் போய்விட்டது. இந்த வில் சாதாரண வில் அல்ல. இதனை மகிமை தெரியாமல் நீ பேசுகிறாய். தனஞ்சயனுடைய காண்டிபம் பிரம்மருடைய வில் என்றால் விதரர் ஒடித்தது விஷ்ணுவுடையது. இது நம்மிடம் இருந்தால் நமக்குத்தான் வெற்றி நிச்சயம். அதை கண்ணன் அறிவான். அதனால் வரும்பொழுதே விதரர் வீட்டில் தங்கி உன் கோபத்தை தூண்டினான். சபை அறிய எல்லோரும் முன்னிலும் விதரரை புகழ்ந்து பேசி உன் வெறுப்பை அவர் பக்கம் திருப்பினான். இதை அறியாத நீயும் விதரரை கோபித்துக் கொண்டு இழக்கக்கூடாது. அதை தெரிந்து விட்டாய் துரியோதனா. அடே துரியோதனா, கண்ணனை இடையன் என்று சொன்னாயே, நீதான் மடையனாகி விட்டாய். போப்போ, உன் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் இயக்குநர்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நான் கலைத்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவன். ஆகையால் உங்கள் படங்களில் எனக்கு வாய்ப்பளிக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.